டேஸ்டான அச்சு முறுக்கு எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னன்னா, இப்போ நான் வந்து 1 கிலோ பச்சரிசியை கழுவி உணர வச்சி கடையில் கொடுத்து இடிச்சு எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு 300 1 கிலோ அரிசிக்கு 300 சீனி எடுத்துருக்கோம். ஒரு முட்டை உடச்சு ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. மாவை இந்த பதத்துக்கு கலக்கிக்கோங்க. நம்ம அச்சுமுறுக்குக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் நம்ம அச்சுமுறுக்கு போட்டு எடுக்க முடியும். அதனால் இப்படி கலக்கிக்கோங்க. இப்போ மாவு ரெடி. நம்ம எண்ணெயை காய வச்சு அச்சுமுறுக்கை சுற்ற வேண்டியதான். அச்சுமுறுக்குங்கிறதுனால அச்சை நம்ம கழுவிட்டு கொஞ்சம் எண்ணெயில் போட்டு ஊற வச்சுக்கிடணும். அப்போ தான் அச்சு நல்லா வரும். இப்போ பழகுன அச்சுன்னா போட்ட உடனே அழகாக வந்துடும். புது அச்சுனா நீங்கள் இப்படி பண்ணிக்கோங்க. இப்போ முட்டை சாப்பிட மாட்டீங்கன்னா அதுக்கு பதில் நீங்கள் வந்து தேங்காய் பால் கூட மாவில் ஊற்றி நீங்கள் கலக்கிக்கிடலாம். ஆனால் அழகாக விட்டுக்கோங்க. முன்னாடி மாவை நல்லா இப்படி கலக்கிக்கோங்க. கலக்குங்க கலக்குங்க கலக்கு கலக்கி அச்சி. அப்புறம் எண்ணெயில் வந்து அச்சியை போட்டு வச்சு அச்சி நல்லா சுட்டு எடுத்து இந்த மாவில் அப்படியே வைக்கணும். சிறுன்னு சத்தம் கேட்கும். கேட்ட உடனே அதுலேயும் முக்கால் பங்கு தான் வைக்கணும். ஃபுல்லாக வச்சிங்கன்னா ஃபுல்லாக வச்சிங்கன்னா அச்சிலேருந்து முறுக்காது. நான் ரொம்ப நேரமாக சுட்டுட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் தட்டில் ஒரு அச்சு முறுக்கையும் காணும். பாருங்கள், டேஸ்ட்டான நம்ம அச்சுமுறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.